ஏ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு பக்கம் மழை புயல் வெள்ளம்ன்றாங்க இன்னொரு பக்கம் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்ன்றாங்க நம்ம எதுக்கு வெள்ளம் எல்லாம் அதான் நம்ம சேனல் இருக்குதுல்ல ஸோ அதனால இந்த கிளைமேட் இந்த சுச்சுவேஷனை வந்து சிறப்பாக்குற வகையில் சூப்பரான அருமையான காமெடி அட்வென்ச்சர் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் நான் உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் வாய்ஸ் ஒரு டூ சேனல்லையும் வந்து நல்ல நல்ல சீரீஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அழகா வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம சேனலை பார்க்க வேண்டியதுதான் ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோ மேலெல்லாம் காண்டில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு காரணம் சூப்பர் ஹீரோனா மற்றவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க ஆனால் இந்த சின்ன பொண்ணுக்கும் பாவம் ஏகப்பட்ட பிரச்சனைங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ் வராதுனால அவங்க மேலே கடும் கோபத்தில் இருக்க இந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு அணில் கிடைக்குது அது சாதாரண அணில் கிடையாது சூப்பர் பவர் கொண்ட அணில் அந்த அணில் இந்த பொண்ணு லைஃப்பில் வந்ததுக்கு இவளுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது மனுஷ சூப்பர் ஹீரோவால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இந்த இந்த அணில் சூப்பர் ஹீரோ பண்ணாரா இல்லையா அப்படின்றத இந்த கியூட்டான சின்ன பொண்ணோ இந்த குட்டியான அணிலும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அட்டகாசங்கள் மூலியமாக வித்தியாசமான முறையில நம்மள என்டர்டெயின் பண்ண கதை தான் ஃப்ளோரா அன்புலிசிஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல இந்த படத்துடைய ஹீரோயின் சின்ன பொண்ணு ஃப்ளோராவை காட்டுறாங்க அவ அவ கையில நிறைய காமிக் புக்குங்களாம் வச்சுக்கிட்டு சூப்பர் ஹீரோக்களை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா அவளுக்கு என்ன காண்டுன்னு தெரியல அதுல முதல்ல மாட்டினதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல வருவார்ல சில்வர் சஃபர் அவர் தான் இவனுக்கு பவர்லாம் நல்லா தான் பாருக்குது ஆனா

அதனால இந்த சூப்பர் ஹீரோ நாளைக்கு எனக்கு காண்டு தான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு மொத்தமாக காமிக் புக்குங்களை எடுத்துன்னு போய்ட்டு கைலாங்கல்ல போற மாதிரி ஒரு கிட்ட விற்கிறதுக்காக போறாங்க அவனும் எப்பா சம கலெக்ஷன் வச்சுக்கிறே ஆனால் இதுக்கெல்லாம் முப்பது ரூபா தான் தர முடியும் அப்படின்னு சொல்ல முப்பது ரூபா இல்லை அறுபது ரூபா அப்படின்னு பேரம் பேசி பயங்கரமாக அந்த டீலை முடிகிறாங்க நம்ம ஃப்ளோரா ஸோ அந்த டீலை முடிச்சுட்டு அப்படியே சைக்கிளில் வந்துட்டே இருக்கும்போது இவங்க அப்பா வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோஸ் கேரக்டர்ஸ் உருவாக்குறவர் ஸோ அந்த மாதிரி உருவாக்குன கேரக்டர்ஸ்லாம் அப்பப்போ வந்து நம்ம ஃப்ளோராவுடைய இமேஜினேஷனில் வந்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஃப்ளோரா ஜாலியாகிற பொழுதுன்னு போது அட போயா நானே வெறுப்பில் இருக்கிறேன் காமிக் புக்கில் தான் இப்போ மிரக்கல்லாம் நடக்கும் என் லைஃப்ல எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக ஒரு பார்க்கில் விளையாடிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே சோகமாக ஃப்ளோரா வீட்டுக்கு வராங்க வந்தால் இவங்க தான் ஃப்ளோராவுடைய அம்மா இவங்க வந்து ஒரு ரைட்டர் இவங்க வந்து ஏகப்பட்ட அவார்டுகள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு இவங்களால் எழுத முடியல இவங்க வார்த்தையில் வந்து உயிர் இல்லை அதுக்கு ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க காதலிச்ச ஃப்ளோராவுடைய அப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தப்போ அவங்க இருக்கிற ஏற்பட்ட காதல்னால தான் இவங்க ஏகப்பட்ட நாவல்ஸ் எழுதியிருப்பாங்க ஏகப்பட்ட அவார்டுகளும் வாங்கியிருப்பாங்க ஆனால் இப்போ ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டாங்க அதை தான் ஃப்ளோரா நம்ம சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஃப்ளோராவுடைய உடைய அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்க இதுதான் இந்த பொண்ணுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையே இதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் ஒரு சூப்பர் ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு காண்டில் இருக்கு இவங்க அப்போ தான் திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சவுண்ட் வருது என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு புதுசாக ரொபாட்டிக்கலான கட் மிஷின் போல இருக்குது அது பாட்டுன்னு கண்டமேனி சுத்திக்கிறத பாத்த நம்ம ஃப்ளோரா இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் வர மாட்டானுங்க ஆனா நான் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்கு இவங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப அந்த ரொபேட்டிக் வேக்கம் கிளீனர் வந்து பாத்தீங்கன்னா நேராக போயிட்டு ஒரு மரத்துல பொத்து நிறுது அப்படி போட்டு இடிக்கும் போது அங்க பாவம் கஷ்டப்பட்டு கடல காலம் சேர்த்து வச்சிட்டு இருக்க ஒரு அணில் அது போத்துன்னு கீழே விழுது அது கீழே விழுந்தோம்னா இந்த ரொபாட்டிக் வேக்கம் கிளீனர் என்ன நினைச்சுக்குதுன்னா அணில வந்து ஒரு குப்பன் நினைச்சுக்குது அதனால நேரம் போயிட்டு அணில அப்படியே உள்ள உறிஞ்சிடுது ஐயோ அணில் உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே காப்பாத்தினா அந்த அணில் ஏஞ்சி பாக்குதுன்னா எங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு போத்துன்னு மறுபடியும் விழுந்துடுது ஐயோ செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஃபுளோரா வந்து சிபிஆர்லாம் எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா சிபிஆர் பண்ணி அணிலுக்கே உயிர் கொடுக்குறாங்க இந்த தான் சார் கடவுள் எப்படி அந்த அணில வந்து காப்பாத்திடுறாங்களா டக்குன்னு நம்ம ஃபுளோராக்கு இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த வேக்கம் கிளீனர் ப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா உலிசிஸ் நான் இந்த பேரே உனக்கு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு உலிசிஸ் வச்சுட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டுக்கு மறைச்சு மறைச்சு அதை கொண்டு போகும்போது தான் பாக்குறாங்க அவங்க அப்பாவோட திங்ஸ் எல்லாம் அவங்க அம்மா தூக்கி வெளியில போட்டு வச்சிருக்காங்க இப்போ ஃபுளோராவுடைய அப்பாவை பத்தி தான் வந்து அவங்க சொல்றாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமிக் கேரக்டர்லாம் எல்லாம் கிரியேட் பண்றவர் ரொம்ப ஃபேமஸா தான் இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இவர் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாரு ஸோ அது வந்து யாருமே அப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த காமிக்கே வெளில வந்திருக்காரு அதனால வந்து லைஃப்ல அந்த பிசினஸ்ல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி இப்போ ஃபுளோராவோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க புக்கும் அவங்களும் சரியாக சேலாக ரெண்டு பேரும் ஸ்ட்ரெஸ் லைஃப் அதிகமானதுனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்ட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமான லவ் எப்படிங்க கம்மியாகும் இதுதாங்க என் காண்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் ஃப்ளோரா வந்து அணியில் உள்ளே கூட்டு போகிறாங்க இதோ பார அண்ணாத்த அம்மா கண்ணில் மட்டும் மாட்டிக்காத மாட்டினு வச்சுக்கோ ஏன் ஆல்ரெடி எலி பிடிக்கிறதுக்கு நிறைய விச மருந்துலாம் வச்சுக்கிறாங்க அதை ஒன்று போட்டு சா வச்சிருவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு எங்கள் மாதிரி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போகிறாங்க ஒரு மனுஷனை காட்டுறாங்க ஒரு ரொம்ப சோகமாக வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஒரு வேற யாருமே கிடையாது அப்பா தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்க அவர்கிட்ட வந்து ஃப்ளோரா என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு நம்ம தனித்தனியாக வந்து போய்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கணும் நம்ம ஆன்லைன்லேயே பப்ளிஷ் பண்ணலாமேன்ற மாதிரி சொல்லும்போது போது எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வெக்ஸா பேசுகிறாரு சரிப்பா நீ சொன்னால் கேட்க மாட்டேன் உன் கணக்கில் இந்த நட்சை போட்டுக்கோ நான் புதுசாக வந்து ஒரு அணியில் வளர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டு நாங்கள் வந்து வந்துடுறோம் நேராக வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா டைப் வந்து டைப் பண்ணிட்டே இருக்கும்போது அம்மா அப்பா பார்த்தம்மா அவர் தாடிலாம் வச்சுக்கிட்டு செம்ம ரொமான்டிக்காக இருக்காருமா நீங்கள் கூட கதையில் எழுதுறீங்களே ஹீரோ அவர் மாதிரியே இருக்காருமா அப்படின்ற மாதிரி என்ன ட்ரை பண்ணுறாருனா இவங்க ரெண்டு பேரும் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க உங்கள் அப்பாவோட பெருமை எல்லாம் போதும் அங்கே இருக்க என்னோட ஃபேவரட்டான ஜாக் அண்ட் ரோஸ் ஸ்டாச்சு என் பக்கத்து திருப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உள்ளுக்குள்ள வந்து ரொமான்டிக் இல்லையா இந்த பொம்மையை திருப்பி வச்சா மட்டும் புக்ல ரொமான்டிக் வந்துருமா என்னது ஆஹ் உனையிலமா அப்படின்ட்டு நேரம் மேல வர ஃபுளோரா இங்க வந்து நம்ம அணில அண்ணாத்தையே காட்டுறாங்க அவர் என்ன போறாரு பசி தாங்க முடியல போகுது அதனால அங்க உருண்டே உனக்கு தொங்கி நிற்குது ஐ லட்டு அப்படின்ட்டு அதை கடிச்சு அதை மூஞ்சிலே ரிவர்ஸ் லட்சி அங்கே போய் சொருவிக்கிறாரு அப்பதான் ஃபுளோரா வராங்க இதெல்லாம் பண்ணாதான்னு சொன்னல பாரு இப்ப பேர் எப்படி சொருவி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க வாங்கி வந்து நச்சை கொடுக்குறாங்க ஐயோ சோறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு காமிக் புக் இருக்கு அதை பாத்துனே இருக்காங்க சோரா டி இங்க பாரு இவர் வந்து ஒரு கெமிக்கல் டப்பா கூட இவருக்கு சூப்பர் பவர் வந்துச்சா அதே மாதிரி நீ அந்த வேக்கம் குள்ள போனல உனக்கு ஏதாவது சூப்பர் பவர் வந்துச்சா அப்படின்னு போது அப்படியே பயங்கரமான ஒரு சீனை காட்டுறாங்க அப்படியே ஒரு பவர் எல்லாம் காட்டுற மாதிரி கட்சியில பார்த்தா கையில ஒரு நட்சு இருக்குது செக் இதை சாப்பிட்டுக்கு தான் இந்த சீன் போட்டியா சரி சரி எங்க அம்மா கூப்பிடுறாங்க ஒழுங்கா சமத்தாரு அப்படின்ற சொல்லிட்டு இவங்க கீழே போவ ஆனா நம்மால் எப்படி சமத்தா இருப்பாரு அவ்வளவுதான் அந்த இடத்தையே போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்காரு கீழே டின்னர் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுளோரா தான் காட்டுறாங்க ஃபுளோரா வந்து நம்ம கில்லி படத்துல விஜய் எப்படி வந்து நம்ம திருஷாவுக்கு பூரி சுட்டு போய் கொடுப்பார் சோ அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு போது என்ன பண்றேன் அப்படின்னு கேட்கும் போது அது ஒண்ணு இல்லாம அப்படியே மேல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு தமிழ் வாய்ஸ் பார்த்துனே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா தமிழ் வாய்ஸ் ஓவரா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க ஏ அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் நானும் வந்து என் புக்கை பப்ளிஷ் பண்ண ரொம்ப தேடி தேடி பார்த்தல கடைசியில் ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த போடுறேன்னு சொல்லிக்கிறாங்கம்மா என் கதையை அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆஹா சூப்பர்மா அதெல்லாம் ஓகே இன்னும் ஒரு லைன் கூட எழுதலை அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்க்க சரி சரி நீ போதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அணில தான் காட்டுறாங்க அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க காமிக் புக்கெல்லாம் எடுத்து புரட்டிட்டே இருக்கு புரட்ட புரட்ட சூப்பர் ஹீரோ வந்து அப்படியே பிஜிஎம்லாம் காட்டுறாங்க ஐயோ இது சூப்பர் பேரிடவா மாறப்போகுதுன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தது வந்து பசினால கச்சகன்னு பேப்பரை கசக்கி தின்ன ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்தா எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ரோலர் ஸ்கேட் பின்னாடி வரம் பாருங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல நம்ம ஆள் பின்னாடியே பார்க்க மாட்டே ஓடிப்பாரு இவ்வளவுதான் நம்ம ஆளுக்கு பவர் வந்துச்சு டக்குன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அவங்க அம்மா வச்சிருந்த இந்த ஸ்ட்ரீட் ஹவுஸ் எடுத்து நல்லா தின்ட்டு அப்பதான் தெரியாத வந்து டைப்ரைட்டர்ல கால் வச்சிடறாப்புல டைப்ரைட்டர்ல கால் வச்சதை பார்த்த உடனே ஏதோ டபடா டபடமா அடிக்குது இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஃபுளோரா காட்டுறாங்க அவங்க அம்மா கத்துறாங்க ஃபுளோரா இங்க வா

உருவாகும் போது அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் உனக்கு என்ன பர்பஸ் அப்படின்னும் போது ஒரு லைட்டாக வைத்த தொட்டு பார்க்குறாரு இது திருந்ததுக்கு தான் பிறந்திருக்கே போல இருக்குது அந்த மாதிரி அப்போ டக்குன்னு வந்து ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ ஒரு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது சரி உனக்கு யாராச்சும் வில்லன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோரா கேட்கும் போது திரும்பி அந்த உருண்டையை பார்க்குறாரு ஏன்னா அதுதானே தானே தடிச்சிச்சு ஏ அதெல்லாம் வில்லன் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது சரி விடு நீ என்ன பர்பஸ்க்காக நீ வந்திருக்க நீ யார் வில்லன் நீ யாருக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்க இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் சரியா அப்படின்னு பேசிகிட்டே போது காலிங் பெல் அடிக்குது யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க அவங்க ஊர்லேருந்து ஏதோ ஒரு பையன் வந்திருப்பாங்க அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கு ரீசென்ட் டைமில் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால ஸோ அதனால இன்ட்ரோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படியா இவனுக்கு அப்படியே கண்ணு போச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா சைடில் நம்ம அணிலனாத்த அதுவும் அவங்களுக்கு ஃபேவரட்டான அந்த ஜாக் அண்ட் ரோஸ் ஸ்டாச்சு மேலே நிக்கிறத பார்த்த நம்ம அம்மா ஐயோ எலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அடிக்க போகும்போது ஏமா அது எலி இல்லாத அம்மா அணிலுமா நான் வளர்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிறாப்பில் உடனே அந்த தூக்கி வெளியில் ஓடிடுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு அந்த கண்ணு தரையாத பையன் வில்லியம் வரா வில்லியம் வந்துட்டு நானும் கூட சேர்ந்துக்கலாமான்னு போது புதால்களுக்கு எல்லாம் எனக்கு கிடையாது தம்பி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அம்மா நீ அந்த அணில் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கணும் போது ஒரு சாதாரண அணில் கிடையாது அணில் அண்ணாத்த சொன்னா உனக்கு புரியாதுன்னு போது நான் மூஞ்சி தொட்டு பார்க்கட்டுமா அப்போ தான் எனக்கு தெரியும் நீ யாருன்னு போது என்ன நான் சொல்கிறேன் மூஞ்சி தொட்டு பார்க்கணுமா சரி ஓகே பார்க்குறதே பாவமாகற எங்கள் தொட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டே உன்னை தொட தானே சொன்னேன் நீ எதுக்கு மாவு இருக்க சரி ஓகே ஏதோ ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் சங்கத்தில் சேர்ந்துக்கோ என் அணில் நல்லாத்துக்கு ஒரு ஹாய் சொல் அப்படின்னு போது என்னப்பா அணில் கூடலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கோ யோ உனக்கு தெரியாதா வா உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு என் அண்ணாத்த எப்படி டைப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் விடும் நம்ம அனிலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டைப் பண்ணுங்க இரு இரு பொறுமையா உனக்கு தெரியுமா இவர் கவிதையெல்லாம் கரைச்சி குடிச்சு அணில் அண்ணாத்த கவிதையாக தான் சொல்லுவார் இரு வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா ஆ ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சிருக்குது என்னது சோறு சோறு பசிக்குது பசிக்குது தான் டைப் பண்ணி வச்சிருக்கா அப்படின் அட சோத்துக்கு செத்தவனை இப்படி அசிங்க பார்த்துட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் கட்டானா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக அவங்க அப்பாவுக்கே கால் பண்ணிட்டுறாங்க உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்த்துருக்கா பாருங்க எனக்கு தெரியாமல் அணில் வளர்த்துட்டு இருந்திருக்கா தயவு செய்து இந்த பாக்ஸில் கொண்டு போய் விட்டுருங்க நான் அவளை பார்த்து போனால் அந்த அணியில் பார்த்து போனான்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கும் போது சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃப்ளோராவை கூட்டணும் அப்படியே வெளில வராரு இப்போ காரில் ஃப்ளோரா வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க உலிசஸ் பற்றி இதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குப்பா நான் பேசுதுலாம் இதுக்கு புரிஞ்சுக்கிறப்பா இது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி கத்த டக்குனு அவங்க அப்பா வந்து கோபமான சொல்றா இங்க பாரு என்கிட்ட இந்த உட்டால கடி கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்லாத நானே பல பேர் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கேன் இங்க பாரு சூப்பர் ஹீரோன்றது ஒரு கேரக்டர் தான் மக்கள் மனசுல வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி பவரான ஒரிஜினல்லாம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க அப்படி சோகமாக இருக்காங்க ஃப்ளோரா அப்போ டக்குன்னு அதை பார்த்தவர் சரி ஓகே உன்னோட ஃபேவரட்டான ஸ்பாட் வர போகுது யாருக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முதலாள அணியில் வெளில வந்து எனக்கு எனக்குன்னு தலையாடுறாரு கட் பண்ணால் அது ஒரு ரெஸ்டாரண்ட் சரி சரி உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்பா எனக்கு ஒரு டோனட் போதும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு உள்ளேருந்து ஒரு கை வருது எனக்கும் சேர்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு அடி அடிக்குது ஒன்று ரெண்டு அப்படின்றா மறுபடியும் ஒரு அடி மூணு நாலுன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க நம்ம ஃப்ளோரா உங்க அம்மா என்ன உனக்கு ஒழுங்காக சோறு போகிறாளா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த வெயிட்ரஸ் வந்து பார்த்துறாங்க பேங்க்கில் என்னம்மா வச்சிருக்க பேக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணோன்னா நம்மால் எகிரி தலையிலே உட்காந்துருவாரா அவ்வளோதான் அந்த இடமே கலவரமாய் நம்ம அணில் இங்கேயும் அங்கேயும் எகிரி குச்சிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணில பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு வந்து அதை சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருந்த குக்கு ஒருத்தன் அப்படியே கையை ஸ்லோ மோஷனில் தூக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்போ கத்துறாங்க இதுதான் உனக்கான டைம் நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்து இஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்படியே காட்டுவாங்க அப்படியே இந்த சவுண்டை கேட்டு குரு படத்துல அப்படியே ஒட்சின்னு பறந்து வருவார் தெரியுமா நம்ம தளபதி அதே மாதிரி நம்மளால அப்படியே பறந்து ஸ்லோ மோஷன்ல வந்து கீழே விழுவார்னு பார்த்தா பறக்க ஆரம்பிச்சிட்டு இது அங்கிருந்து எல்லாருமே பாத்துறாங்க அணில் பறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபுளோரோட அப்பாவை பார்த்து அப்ப நீ சொன்னதுலாம் உண்மைதானான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கச்சே நம்ம ஸ்லோ மோஷன்ல பறந்து என்ன பண்றாரு தலையில அடி வாங்கினு அங்க போய் ஒரு ரோலர்ல விழுந்து அந்த ரோலர் வேகமா சுத்தி அங்க இருந்த டோனட் எல்லாம் எல்லாரும் மூஞ்சில அடிச்சுட்டு இதை பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரத்தை அடிக்க ட்ரை பண்றாங்க நம்ம தலைவ அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அப்படி சூப்பர் ஹீரோ மாதிரி போய்ட்டு லேண்ட் ஆகிறப்பல அப்போ இவர் ஸ்லோ மோஷனில் லேண்ட் ஆகிட்டார் இல்லையா அப்பதான் மேலே காட்டுறாங்க மேலே ஒரு பெரிய டோன்ட்டு இருக்குது இவர் பண்ண அட்டகாசத்தில் அது அப்படியே உடஞ்சி அந்த கடையை நாசம் ஆகும்போது நைஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இவங்க அணில கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ளோரோட அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் ரீலைஃபில் பார்த்துட்டார் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட்டுனே இருக்கும் போது அப்போ தான் வந்து ஃப்ளோரா நோட்டீஸ் பண்ணுறாங்க இவர் தலையில் டங்குன்னு நடி வாங்கினார்ல தலை கிருகர்னு இருக்கு போலிது இவருக்கு அப்பா இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டம் போனோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு எங்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வெட்டனரி டாக்டர் இருப்பாங்க இருப்பாங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான் ஸோ அங்கே தான் கூட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் கூட்டு போகும்போது ரெண்டு பேரும் எதுக்கும் பயந்து பயந்து போகிறாங்க அணியில் இருக்கிறதுனால இல்லை அப்பா அது வந்துருமாப்பா அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து இவ கேட்டே இருக்கான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சைக்கோ பூனை ஒன்று சுற்றின்னு இருக்கும் அது இவங்கள பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கு பயந்து தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் அதை பார்த்துட்டு இவங்கள அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க அது மூஞ்சிலே வாங்கினு அங்கேருந்து சம்ம காண்டில் போயிடுது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த வெட்னரி டாக்டர் கிட்ட கூட்டு போகிறாங்க அவங்க வந்து பார்த்துட்டு உனக்கு எல்லாம் ஓகேவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா தலையாட்டுது ஆமான்னு சொல்லிட்டு என்னது இது தலையாட்டுது

விடமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீன் அங்கே கட்டாக இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவர் வந்து அந்த மருந்தெல்லாம் போட்டு வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துருக்காரு இப்போ பாருமா உங்க அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிடக்கூடாது எப்படியா தெரியாமல் பார்த்துக்கோன்ற மாதிரி பேசினே வந்து நினைக்கும் போது ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா வில்லியம் கண்ணு தெரியாதுல்ல நல்லா பிறண்டு வாரி அடிச்சுன்னு உழுந்து வேஞ்சி வராரு அப்பா என் புது ஃப்ரெண்டு பாடும்போது சரி இவனுக்கும் இந்த மேட்டர் தெரியும் பொழுது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்துடுறாங்க என்னங்க அந்த அணிலாம் விட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆ விட்டாச்சு விட்டாச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ளோரா பின்னாடி வச்சுட்டு மாதிரி ஆமாமா விட்டோமா அப்படின்ற மாதிரி

நம்ம அணில் அனாத்திய வேட்டையாடுறதுக்கு ரெண்டு கன் எடுத்து ஸ்லோ மோஷன்ல சுட ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவன் நம்ம டெட் ஷாட் வில் ஸ்மித்துக்கே வந்து டஃப் கொடுப்பான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஒரு குண்டு கூட பாயிண்ட்ல படல எல்லாம் வேற எங்கேயும் சதுரி கிடக்குது அட காமெடி பேசு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்க இங்க நம்ம ஃபுளோராவை தான் காட்டுறாங்க ஃபுளோராவுடைய வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுது ஒரு பக்கம் ஃபுளோராவோட அப்பா வந்து சூப்பர் ஹீரோவா அதுவும் ஒரு அணிலா பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவரோட வேலையில ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஃபுளோரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரீ ஹவுஸ்ல வந்து அணில விட்டுட்டு இங்க வந்து சிக்னல் கொடுத்துக்கிறது அம்மா வந்தாங்கன்னா டக்குன்னு படுத்துக்கிறா அவங்க அம்மா வந்து பாக்குறாங்க ஐயோ குழந்தை பாமா தூங்குறாங்க பண்ணாலேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவளுடைய ட்ராயிங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அதில் அவங்க அம்மா அப்பா மூணு பேரை குலேஜ் பண்ணி இவன் வரைஞ்சிருப்பா சே குழந்த நம்ம ரெண்டு பேரும் ஒன்றால் அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க அம்மா போனதுக்கப்புறம் உலிசிஸ் கூட போய் படுத்து தூங்குறது என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரே சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெக்ஸ்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால அவருடைய ஒர்க் பண்ணுற சூப்பர் மார்க்கெட்லேயே சூப்பரான ஒரு டிசைன் வேறு பண்ணுறாரு ஸோ இப்படியே அடுத்த நாள் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரை வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நம்ம உலிசிஸ் கூட அப்போ மறுபடியும் டொமால்னு வந்து விழுறான் அந்த பையன் உனக்கு உளுத்தே வேலையை போச்சாடா ஓ ஓகே உனக்கு கண்ணு தெரியாதா சரி சரி ஓகே ஏன் உனக்கு கண்ணு போச்சு என்ற மாதிரி கேட்கும் போது ரீசெண்டா அப்பா இறந்து போயிட்டாரு அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் வந்து என் கண்ணு இப்படி ஆயிடுச்சு மாதிரி சொல்லும்போது ஐயோ சாரடா சரி விட நம்ம உலிசு இருக்கான்ல அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் உன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னது உலிசு நீ ஏமா எப்ப பார்த்தாலும் அணில் கூட வந்து பேசினது குழந்தை மாதிரி டே இது அணில் கிடையாதா இது சூப்பர் ஹீரோ ஈய இப்போ அது எனக்கு கண்ணு தான் குருடாகுது உங்க கூட பழகினா மூலையை குருடா இடம் போகுது அணிலாம் வந்து சூப்பர் ஹீரோ போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் கட்டையில ஏடா கூடமா கால் வச்சு புதால் கீழே விழுந்துடும் அப்ப அப்படியே வந்து பிடிக்கும் பாருங்க நம்ம உலிசு அப்படி பிடிச்சி அவன் தொங்கிட்டு அவன் டீஷர்ட் பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு வந்த பிஸ்கெட் அப்படியே சரிக்கின்னு போதா ஐயோ பிஸ்கெட்டாக இவனா பிஸ்கெட்டாக இவனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிக்குது உழிசி கடைசியில் எனக்கு பிஸ்கெட் தான்பா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தான் போதா இல்லை கீழே விழுந்துட்டு இப்போ நம்புறம்மா உன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே சைக்கிளில் வந்து நம்ம உழிசியோ இந்த பையனை கூப்பிட்டு நம்ம ஃப்ளோரை எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஃபர்ஸ்ட் சீனில் காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் வித்தாங்க தெரியுமா அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க என்ன குட்டி பொண்ணே காமிக் புக்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா நான் அதெல்லாம் இல்லை அப்போயே உங்ககிட்ட எல்லாத்தையும் வித்துட்டேன் நீங்கள் அந்த காமிக்கில் எவ்வளோ ஜித்துன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒருத்தங்க நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் அவன் ஒரு சூப்பர் ஹீரோ அவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டான் அப்படின்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் போது எம்மா தாய நீ ஒவ்வொரு தடவை வண்டு போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணு போயிட எனக்கு சூப்பர் ஹீரோ பத்திலாம் தெரியாதமா இது ஒரு சாதாரண கேம் சென்டர் மாற மாதிரி அவருக்கு இருக்கும் போது அந்த இடத்துல டிவியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து ரொம்ப மோசமான ஒரு நோய் பிடிச்ச அணில் வந்து சுத்திட்டு இருக்குது அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அனிமல் கண்ட்ரோல் வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தோன்னா அவ்வளவுதான் நம்ம பையன் தூக்கின்னு ஓடி வராங்க எங்க ஓடி வராங்கன்னா நேரா நம்ம அப்பாவை பாக்குறதுக்காக தான் ஓடி வராங்க ஆனா அங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஓனரே கடைக்கு ஓனரே வந்து பார்த்துட்டு யாருப்பா இது சூப்பரா டிராயிங் பண்ணி வச்சுக்கிறது இது என்னுடைய எல்லா கடையிலும் வரணும்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த சூப்பர்வைசர் வந்து எப்ப பார்த்தாலும் ஹீரோ திட்டிருப்பான் இன்னைக்கு மட்டும் அதெல்லாம் உடனே நம்ம பையன் தான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட ஹீரோ வந்து ஆமா நான் தான் பண்ணேன் இப்ப என்ன அதுக்குன்னு கேட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம குட்டி பண்ண ஓடி வராங்க அப்பா நம்ம பையனுக்கு ஆபத்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ஹீரோ போறாரு டே எங்கடா போற உன வேலை விட்டு தூக்கிடும் அப்படின்னு போது ஏ பட உன்னே இப்ப வேலை விட்டு தூக்க போறாங்க அப்படின்ட்டு ஓனர் கிட்ட சொல்லிட்டு போன ஓனர் பாக்குறாரு உன்னைய வேலை விட்டு தூக்கிட்டா அப்படின்ற மாதிரி சூப்பர்வைசரை தூக்கிடுறாங்க இதே சமயம் அந்த காமெடி தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து தான் வந்து சிசிடிவி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கா அவங்க வேற வெயிட்டர் வேற பிடிங்க சார் நல்லா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் இதாங்க சாப்பிட்டுனே தேடுங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து சாப்பாடுலாம் கொடுக்க அவன் சாப்பிட்டுக்கினே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கடைசியாக அந்த அணியில் தூக்கிட்டு போட நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவையும் பிடிச்சிடறாப்புல நம்பர் பிளேட்டெல்லாம் நோட் பண்ணிக்கிறான் இங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறான் என்னன்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உலுசுசும் இருக்குது டக்குன்னு வந்து ஐயோ இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ளோரா கிட்ட வந்து உலுசுத்தை கொடுத்து நீ இது எப்படியாவது அந்த ஆண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு நாங்கள் ரெண்டு பேர் சமாளிச்சுக்கிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வில்லியம் அந்த நம்மளா சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி யாரது அது அப்படின்னு கேட்க வெளியில் இருக்க நிசான் காரு போது காரு ஆமாங்க அது காரு அதாங்க அது உங்களுதான்னும் போது இவர் என்னென்னமோ சமாளிச்சிட்டு கிடச்சில்ல அடா அந்த அணிலெலாம் இங்கே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வில்லியம் வந்து ஆட பாவி அவர் அணிலை பற்றியே கேட்கல இது அணிலை பற்றி சொல்லுது விட்டுற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் போது சார் அந்த அணில் இங்கே வந்து தான் சார் ஆனால் அது பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சார் அதனால் பேபிக்யூ பண்ணி சாப்பிடுவோம் சார்ன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும் போது உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆண் கத்துறாரு என்ன

டீம் வந்து உலிசிசை கூப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கும் போது இவன் பாத்துறான் தூரத்துல இருந்து நம்ம அப்பா வேகமா காருக்கு வந்துடுறாரு வாங்க இங்க இருந்து சீக்கிரமா தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு தான் ஐயோ சாவிய காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்பா ஏன்ப்பா இப்படி சொதப்புற சரியான சொதப்பல் பாணி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா ஐயோ எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியலேன்னு பாத்துட்டே இருக்கும்போது ஒரு விண்டோ மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்குது சோ டக்குன்னு நம்ம உலிசிஸ் உள்ள போயிடறாப்புல உள்ள போயிட்டு நான் போய் டோரை ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி விடுறேன் அப்படி போடு உலிசிஸ் டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவன் வந்துடுறான் சிறப்பு போலீஸ் அங்கிருந்து கண்ணு வச்சு சுடுறான் பாருங்க நம்ம வில்லியம் மேல படுற டக்குன்னு கையை விட்டுறாரு நம்ம அப்பா அவர் கையிலேயே வாங்கிறாரு பார்த்தா இன்ஜெக்ஷன் அந்த மயக்க இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்கள அது டேய் முதல்ல தப்பிக்கலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணேன் டோர் ஓப்பன்ல இருக்கு அது கூட தெரியாமல் கார் ரிவர்ஸ்ல இருக்க டோர்லாம் ஒஞ்சிக்குது தல என்ன நீ இப்படி ஓட்டுற நான் குருடா நீ குருடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கேட்க சரி ஓகே இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இப்போ எப்படி அடிச்சு தூக்குறான் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாரு வண்டி ஸ்பீடாகவே போக மாட்டுது ஃபர்ஸ்ட் கீயர்லேயே ஓட்டிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தா கையில அந்த மறுகுரு ஊசி பட்டுருச்சுல சோ கை ஒர்க் அவுட் ஆகாம கை மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கா ஐயோ கியர் போட முடியல இப்போ என்ன பண்ணுறது தெரியல ஏன்ட வில்லியம் நீயாச்சும் வண்டி ஓட்டுறியாடானும் பாக்குது யோ எனக்கு கண்ணே தெரியாது நான் எப்படியா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கத்திட்டே இருக்க டக்குன்னு உலிசிஸ் பாக்குது வண்டி வேகமா வர போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்தோனும் போயிட்டு ஸ்டேரிங்க திருப்பி விட்டுட்டு போய் ஒரு பொதர்ல போயிட்டு கார் சொல்லி வைக்கிறது அப்ப சொல்றான் வில்லியம் இதுக்கு நானே வண்டியை ஓட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் வாங்கினா முதல்ல இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் வீட்டுக்கு தான் கூட்டு போறாரு கூட்டு போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா ரெடியா சூப் செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சாப்பிடலாமா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வராரு டக்குன்னு நம்ம ஃபுளோரா என்ன பண்றாங்கன்னா அணில வந்து ட்ரீ ஹவுஸ்க்கு அமிச்சு வச்சிடறா சோ அந்த மாதிரி இருக்கிறச்ச வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நம்ம ஹீரோயின் என்னன்னு கேட்டால் ஒரு நியூஸ் பேப்பரில் அவங்க கதையை போட போகிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து என்ன இன்டர்வியூ எடுக்க வராங்க அது கரெக்டாக இருந்தால் தான் என்னுடைய ஸ்டோரியை வந்து பப்ளிஷ் ஆகுன்ற மாதிரி சொல்லும்போது போது டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க சரி ஓகே நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் உங்க கூட இருக்கணும் உனக்கு தெம்பாக இருக்கும் நீ நல்லா கதை எழுதுவில்லை அப்படின்னு சொன்னோன்னு நம்ம அம்மா ஒரே சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க ஆனால் எனக்கு அதுக்கு பதில் ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்ன போது நம்ம ஃப்ளோரா ஒரு அணில் வளர்க்கலாம் அவளை நீ வீட்டுக்குள்ளே விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன எந்த அந்த அணிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ஃப்ளோரா யோசிக்கிறேன் ஆஹா இது ஒர்க் அவுட் ஆகிடும் போல பொழுகுதே அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க போகுதேன்னு சொல்லிட்டு ரெண்டு செகண்ட் கூட யோசிச்சிருக்க மாட்டா டமால்னு ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தா பசி தாங்க முடியாத நம்ம அணிலனாத்த நேரம் வந்து சூப்லேயே சொல்லுறாரு அந்த டேபிள்லாம் உடஞ்சி சூப்பெல்லாம் சிதறும் போது அம்மா கேட்குறாங்க நீங்க சொன்ன அணில் இந்த அணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னும் சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அவ்வளோதான் அன்றைக்கி ராத்திரி வந்து ஃப்ளோரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக கதை எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாரு அப்படியே ஒரு ரொமான்டிக் ஃபீலில் இருக்காங்க அவங்க வெளியில் வந்து பொண்ணு அப்பா கூட உட்காந்துட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கா ரொம்ப நாள் கழிச்சு நம்மளாம் ஒன்னா இருக்கும்லப்பா இது இப்படியே இருக்கணும் நான் வேண்டிக்கிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அணிலனாத்த அங்கேருந்து ட்ரீ ஹவுஸ்ல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கான ஆள் வந்துட்டாங்க ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து புக்கை செலக்ட் பண்ணதுக்கு வரல பொழுதுக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு தான் வந்துருக்காங்க இல்லாத குரலாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயினா வந்து நல்லா சமாளிச்சிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த டைப்ரைட்டிங் ரைட்டிங் மிஷின் கிட்ட போகிறாங்க அவங்க அவங்க பார்த்துட்டு என்னது இது டைப் பண்ணியிருக்குன்னு எடுத்து படிக்கிறாங்க என்ன கன்றாவி கவிதை இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ டக்குன்னு பார்த்தா நம்ம அணிலனாத்தை தான் காட்டுறாங்க ஐயோ சொதப்பிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோராகவும் தெரிஞ்சு போகுது ஐயோ இது கவிதைன்னு சொல்லிட்டு சோரை பற்றி எழுதி வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க நீங்கள் பழைய மாதிரிலாம் இல்லை ஸோ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க ஸோ அப்படி போன உடனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபெயிலியர் ஆகிடுது நம்ம ஹீரோக்கே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுது அகெயின் நான் உனக்கு அன்லக்கி ஆகிட்டால நான் இங்கே இருந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற சீனை காட்டுறாங்க அவங்க அம்மாவை நல்லா கதறி கதறி அழுகுறாங்க டிப்ரெஷன் தாங்க முடியாமல் இவங்க வந்து புக்கு செலக்ட் ஆகலைன்றதுக்காக அவங்க அழுவலை அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு இப்போ பிரிஞ்சு போகிறது நினச்சி இன்னும் பயங்கரமாக அழுகுறாங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும் போது இதை பார்த்து ஃப்ளோரா ரொம்ப கஷ்டப்படுறா அப்படியே கட் பண்ணி ஹீரோ தான் காட்டுறாங்க அவர் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படி ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வெளியிலேயே அந்த வில்லன் நின்றுட்டு இருக்கான் இவங்க கிட்ட போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் அந்த வெட்னரி டாக்டர் இருந்தாங்களே நான் ஒரு நாள் நைட்டிங்க தங்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இங்கே ராத்திரி ஃப்ளோரா தான் காட்டுறாங்க ஃப்ளோரா ரொம்ப அழுது எது மனம் உடஞ்சு போயிருக்கா அதை வந்து உலிசிஸ் பார்க்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நானா போயிட்டேன் இதை நான் தான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரி போயிட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த டைப் ரைட்டர்ல நீங்க அப்படியே கட் பண்ணி காலையில காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கல்யாணம் ரிங்கே பார்த்துக்கிட்டு நான் ஒரு மோசமான ஹஸ்பண்டாக இருக்கேன் என் பொண்டாட்டி ஒழுங்காக பார்த்துக்க முடியல என் கரியரையும் நல்லா சாதிக்க முடியல என் பொண்ணு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த வெட்டினரி டாக்டர் தான் சொல்கிறாங்க தம்பி உன் சந்தோஷங்கள்லாம் எங்கே தொலைச்சியோ நீ அங்கே தான் தேடணும் எங்கேயோ தொலைச்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நான் தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீன்னா சரிப்பட்ட வராது ஒழுங்காக யோசிப்பார் நான் சொல்கிறதுன்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா கொடுக்க நீங்கள் அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அம்மா காட்டுறாங்க அவங்க அப்படியே தூங்கி எழுந்து வராங்க வந்து பார்த்தா அனில் டைப் பண்ணி அந்த லெட்டரை மடித்து வச்சுட்டு இருக்குது கானா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அனில் புடிச்ச ஒரு பாக்ஸ்ல போட்டு இவங்களே டைப் பண்ணிடுறாங்க அதாவது அணில் மாதிரியே டைப் பண்றாங்களாம்மா இதுக்கு மேலே நான் இங்க இருக்க மாட்டேன் நான் இங்கேருக்கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அணில தூக்கி பாக்ஸில் போட்டுன்னு அவங்க கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரா வந்து பார்க்கற அதை பார்த்துட்டு பச்சையை கண்டுபிடிச்சாரா இது அவங்க அம்மாவுடைய வேலை தான் சொல்லிட்டு அவனுக்கு கவிதையே எழுத தெரியாது இதுல இவங்க பாரு தெளிவாக எழுதிட்டு வச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏம்மா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேரம் வில்லியமா பாக்கறதுக்காக தான் போறா அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ பிடிக்க முடியுள்ளவரால் ஆனால் அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ரைட்டர் இருந்தாங்க சூப்பராக எழுதிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க மென்டல் ஆகிட்டாங்க என்னென்னோ எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பரில் போட்டு ஓ இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அதே சமயம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரா நேராக வில்லியம் கிட்ட போயிட்டு வே வில்லியம் கீழே வாடா அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன என்னது கூப்பிட்ற அப்படின்னும் போது எங்க அம்மா என் அணியில் கடத்திட்டு போயிட்டாங்க அதுக்கு பதில் தோப்பாரு அவங்களோட ஃபேவரட்டான பொம்மை இதை போட்டு உடச்சிடுவேன்னு சொல்லி பிளாக் மெயில் பண்ணி மறுபடியும் என்னோட அணியில் வாங்கணும் வரியா அப்படின்னு மாதிரி கேட்க சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோ வந்துடுறான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயோட அம்மா வந்து காட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து அந்த பாக்ஸை வச்சுட்டு அணியில் விட்டுட்டு நீ போயிடு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கியூட்டாக பக்கத்தில் ஒரு பெரிய பரிசு கொடுக்குது நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்தோம் அவங்க ஒரு மாதிரி மனம் உடஞ்சு போயிடறாங்க அழ ஆரம்பிச்சிருங்க நான் அவ்வளவு குடும்பக்காரி எல்லாம் கிடையாது நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கும்போது அது எழுது அந்த லெட்டரை டைப் பண்ண லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க படிச்சோன்னா இன்னும் பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க இங்க அப்படியே கட் பண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் வில்லியமோ அந்த பொண்ணோ வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு பழைய அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி அதுல உட்காந்துகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நான் ஆசைப்பட்டதுல எங்க அம்மா அப்பா ஒன்னா இருக்கணும்னு நினைச்சதுதான் எனக்கு எந்த தெய்வ சக்தியும் உதவல எந்த சூப்பர் சக்தியும் உதவல வாழ்க்கையை நினைச்சாலே கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டே இருக்கு அப்ப அப்பதான் வில்லியம் முதல் முதல்ல ஒரு வாயை திறந்த ஒரு விஷயத்த சொல்றான் அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்க அம்மா என்னை அடிச்சு துரத்திட்டாங்க நான் இப்ப இருக்கிறதே என் பாட்டி கூட தான் உனக்கு அம்மா அப்பான்னு தனித்தனியா அவன் மேல பாசம் காட்டத்து இருக்காங்க ஆனா எனக்கு ரெண்டு பேருமே இல்ல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்ல எல்லாரும் வாழ்க்கையில தான் கஷ்டம் இருக்குது அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம் பெருசு பாரு ஸ்ட்ரெஸ்ல எனக்கு கண்ணே போச்சு ஆனா இதுக்கப்புறம் எனக்கு வருத்தப்படுத்துக்கு எதுவுமே கிடையாது ஆனா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்ற மாதிரிலாம் அவன் சொல்ல அப்படியே வந்து இந்த பொண்ணு அப்படியே பேம்பாஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வராரு அவன் பொண்டாட்டிய பார்த்து பேசலாம் பரவாயில்ல வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல கெரியரே போனாலும் பரவாயில்ல அதை எப்படி லவ் வந்து விட்டு கொடுத்துட முடியும் நான் வந்து எது ஒரு டென்ஷன்ல லவ் பண்ண முடியலன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தடி ஓடி வந்து பார்த்தா நல்லா ஜாலியா உட்கார்ந்து அணில் கூட சீட்டோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அணில் டைப் பண்ண அந்த லெட்டர் எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்துட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன் என் ஒர்க் பிரஷர் எனக்கு நடந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் வச்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு பேரை நான் வந்து கண்டுக்காம விட்டு இருக்கேன் நான் அந்த ரெண்டு பேரும் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்க ஆடுமோ வந்து சொல்கிறார் நீ யாரையும் இழக்கல எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க தப்பு பண்ணிட்டு அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு மேல மேல ஹர்ட் ஆகிட்டு இருக்க பதிலா இந்த தப்பை திருத்திக்கிட்டு மறுபடியும் வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஃபுளோரா அண்ட் வில்லியம் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க நேரா வந்துட்டு ஃபுளோரா எங்க பாரு அணில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது டக்கு நம்ம ஃபுளோரா என்ன நடந்ததுன்னே தெரியல நேரா மேலே ஒரு ஹைட்டான ஒரு இடத்துக்கு போயிட்டு அம்மா ஒழுங்கு மரியாதையா அந்த அணில என்கிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லனா உங்க பேவரட் ஜாக் அண்ட் ரோஸ் ஸ்டாச்சுவை தண்ணியில போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுத்திட்டே இருக்கும்போது டே அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது எனக்கும் இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு தயவு செய்து கீழே இறங்குமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஓ அப்படியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே கை வழிக்கு போத்துன்னு கீழே போட்டுருந்த டைட்டானிக்கோட டைட்டானிக் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மிதந்துட்டு இருப்பாங்க கட்டையில ஜாக் அப்படியே பொறுமையா தண்ணிக்குள்ள போவாரு பீஜே மேர ஐயோ சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த சாரிலாம் வேணாம் அதெல்லாம் சாதாரண ஒரு பொருள் தான் வெலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு அது குடும்பம் இனிமேல் நம்ம என்ன ஆனாலும் ஒன்னா இருக்க போறோம் இந்த அணில் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்ளோதான் ஒரே சந்தோஷம் வேக வேகமாக ஓடி வரா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனில் அந்த டைப் பண்ண அந்த லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க இந்த படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட

வந்து கூண்டில் பிடிச்சிடும் ஃப்ளோரா வந்து பழ ஆரம்பிக்கிறாங்க தயவு செய்து விட்டுருங்க அதுக்கு எந்த நோயும் இல்லைன்னு போது எதே நோய் இல்லையா அதுக்கு நோயே இல்லைனாலும் அதுக்கு கூட்டு போயிட்டு நான் சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இங்கே நல்லா ஃப்ளோரா அழுதுகிட்டே இருக்கும்போது அப்பா அவங்க அப்பா சொல்கிறாரு செல்லம் எதுக்கு செல்லம் அழுகிற நான்லாம் சூப்பர் ஹீரோவே உருவாகிறவேன் நம்ம சூப்பர் ஹீரோ ஆக மாட்டோமா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வர மாதிரி போய் காப்பாற்றலாம் செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் தூக்கி போட்டுன்னு செம வேகமாக ஓட்டி போயிட்டுருக்காரு அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க சரி எல்லாம் ஓகே நம்ம வருவோம் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருப்பானே நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னும் போது ஆமால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கடைசியில் யாருன்னு அந்த வெட்டனரி டாக்டருடைய உதவியோட உள்ள போறாங்க பார்த்தா டிகிலருந்து எல்லாரும் சீக்கிரம் நம்ம புடிச்சு வாங்க அப்படின்ற சொல்ல இவங்க வந்து ஒவ்வொரு டோர் வழியாக உள்ள போக பார்க்குறாங்க எந்த டோர்லயுமே உள்ள போக முடியல ஆனா டப்புன்னு வில்லியம் சொல்கிறான் இந்த வெண்ட் வழியாக என்னால் போக முடியும் நான் தைரியமா போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்றேன் டோர் அப்படின்னு சொல்லும்போது போது ஈ உனக்கு கண்ணு எனக்கு எல்லாமே ஒன்று தானே நான் அப்படியே தட்டு தடு மாதிரி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் டோரை ஓபன் பண்ணி விடுறேன் இவங்களும் உள்ள போறாங்க ஏகப்பட்ட அனிமல்ஸ் எல்லாம் திடீர்னு பார்த்தா நம்ம வில்லியமுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது எனக்கு கண்ணு தெரியுதுரா நீ தெரியுற உங்க அப்பா தெரியுறாரு அம்மா தெரியுறாங்க கூடவே அங்க பாரு அது உனக்கு நகர்ந்து வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஸ்பங்குன்னு சொல்லுவாங்களே கேஸ் விடுமே அது அய்யோ ஓடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஃபுளோரா கேட்கறாங்க எப்படி அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்த போது எனக்கு தெரியல உங்க கூட இருக்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு அதனால தான் கண்ணு தெரிந்து போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் பாத்திரம் புரியுங்க அவங்கள பிடிச்சி ஜெயில போடுங்க அவங்க வந்து அந்த அணியில ரிலீஸ் பண்ணதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய ட்ரை பண்ணும்போது இவங்க இப்படி ஓடி அப்படி ஓடி கடைசியில் என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக் லாக் பட்டன் மாதிரி இது எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு அதை அமைக்க அந்த வச்சிருந்த எல்லாமே ரிலீஸ் ஆகிடுது பூனை பல்லி பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் ரிலீஸ் ஆகல ஏன்னா மேன் லாக் பண்ணி வச்சிருக்காங்க டக்குன்னு அப்படி இங்கேருந்து மேலே போங்க நான் எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே பேச்சு கொடுத்துருந்தேன் என்ன சார் இவ்வளோ ரகடா இருக்கீங்க நீங்க பாவம் சார் இந்த அனிமல்ஸ்லாம் இது என்ன சார் பண்ணிச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு நெல் கட்டரை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அணியில் நாட்டே வெளியில் அனுப்பிச்சு விட்டுறாரு நீங்க ஒழுங்கா நகருங்க எனக்கு தேவை அந்த அணியில் தான் தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தள்ளி பார்த்தா காணும் எங்கேயா அந்த அணிலும் போது இல்லை சார் வேணா ஒரு பூனை இதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டாருன்னா அந்த சைக்கோ பூனை இருக்கும் தெரியுமா அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு அவ்வளோதான் அந்த பூனை என்னையாடா பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு போராடிட்டு இருக்க இங்கே இவர் எஸ்கேப் ஆகி வெளியில் வரலான்னு பார்க்குறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணியில் வந்து ஃப்ளோரா கிட்ட போய் சேர்ந்துச்சு அவங்கள வெளியில் வந்துட்டாங்க நம்ம ஹீரோ கடைசியாக மொட்டை மடியில் ஓடி வந்துட்டு இருக்காரு தப்பிக்கிறதுக்காக ஆனால் கரெக்டாக வில்லன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மயக்க இன்ஜெக்ஷன் அடிச்சிடறான் ஸோ அந்த மால் அப்படியே மறுத்துக்கிட்டு அப்படியே மாடியில இருந்து விழுறாரு ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கற்றும் போது அங்கே போகிறா நம்ம உளுசிசு அப்படியே போய் அந்த ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பறந்துக்கினே வந்து காப்பாற்றின போது அணி பார்த்தியா நான் பறந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல

இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு பர்பஸ் இருக்கும் உனக்கான பர்பஸே வந்து என் ஃபேமிலியை நீ சேர்த்து வைக்கணுன்றது தான் போல இருக்குது அதை நீ பண்ணிட்ட நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் தெரியுமா இப்போ நம்புகிறேன் கஷ்டங்கள் எப்போவுமே கஷ்டங்களா இருந்துடாது ஏதோ ஒரு டைமில் மிராக்கல் நடந்து மாறும் அதுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கணும் கஷ்டங்கள் இருக்குதுன்றதுக்காக என்னுடைய கொஞ்சம் நஞ்சு சந்தோஷங்களை நான் ஒதுக்கிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உல்சிஸ் கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது வந்து நான் தான் எங்கேயும் போய் இங்கே தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த வில்லன் வந்துடும் ஒழுங்கு முறையாக நவருங்க அதை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறார் அப்படியா இந்த அண்ணியில் பிடிக்க போறீங்களா முடிஞ்சு புரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னன்னு பார்த்தா அந்த காட்டில் இருக்க அணில்கள்லாம் அப்படியே அவரை ரவுண்டு கட்டி துரத்திட்டு போடுற சீனை நமக்கு காட்டுறாங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உலிசிஸ் காட்டிலே தங்கிடுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உலிசிஸ்ன்ற ஒரு காமிக் புக் எழுதுறாரு இந்த அணிலுடைய சாகசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர வைரல் ஆகி இவரும் வந்து ஒரு கரியரில் மேலே போகிறாரு அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நாவலாக எழுதுறாங்க ஸோ இப்படி நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் வந்துட்டே தான் இருக்கும் வாழ்க்கை முழுக்க அந்த கஷ்டங்களை பார்த்து நம்ம முக்கியமாக லவ் பண்ணுறவங்க கிட்ட அந்த லவ்வை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருமா என்ன லவ் லைஃப்ல மேண்டட்டரியா இருக்கணும் அந்த லவ்வால மட்டும் தான் லைஃப்ல இருக்க கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு போவோம் மறைஞ்சு போகும் அப்படின்ற சூப்பரான ஒரு விஷயத்தை இங்க சொல்ல அப்படியே காட்டுக்குள்ள நம்ம உலிசை காட்டுறாங்க காட்டுல இருக்க அனிமல்ஸை காப்பாத்துறது சூப்பர் ஹீரோ மாதிரி கடைசியில ஸ்பைடர்மேன் மாதிரி மரங்கள் டூ மரங்கள் தாவி அப்படியே வந்து சிட்டியை பாக்குறாரு சிட்டியில ஏதோ ஒரு சைரன் சவுண்ட் கேட்குது அந்த சைரன் சவுண்ட் கேட்டணும் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு புல்லட் மாதிரி பிச்சின்னு பறந்து போறாரு இப்படியே அந்த படத்தோட பேர் போட்டு முடிகிறாங்க ஃபிளோரா அண்ட் ஓலசஸ் இப்படி இருந்தது படம் அப்படியே ஜாலியா இருந்ததா ரொம்ப நல்ல படம் நீங்க ஃபேமிலியா பாக்கலாம் பார்க்கலாம் முன்னாடியே சொல்லிருந்த மாதிரி மழை பெய்யுது நல்லா வீட்டுக்குள்ளேயே இருங்க நிறைய படங்கள் பாருங்க என்னுடைய நிறைய பழைய படங்கள் நீங்க பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்க சோ அதுக்கான பிளேலிஸ்ட் இங்க தரேன் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் த மூவிஸ் மேல இருக்கு அழகா இத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் அஜுன் யாரோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் சேனல் சி யூ டுமாரோ